சென்னை மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் தூரம் வரை காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்குள்ள கலங்கரை விளக்கத்தில் உள்ள செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், தற்போது மெரினா கடற்கரை எப்படி காட்சியளிக்கிறது? படகுகள்லாம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா? மீனவர்களுக்கும் மக்களுக்கும் என்ன அறிவுறுத்தல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆனந்தி, நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தோம். அதாவது வந்த நிலைமையோட ரொம்ப ஒரு மோசமான நிலை இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து முதல்ல கடல் தெரிஞ்சுது. இப்போ கடல் வந்து தெரியாத அளவிற்கு கடல் காற்று வந்து ரொம்ப அதிகமாக வீசுகிறது. கிட்டத்தட்ட இப்போ வந்து 60 லிருந்து 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து கேட்கும். இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி விசித்தா கூட இது மாதிரி ஒரு சத்தம் வராது, அந்த அளவுக்கு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெரினாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் ஒரு சில பெரிய கப்பல்லாம் தெரியும். இந்த முறை எந்த கப்பலுமே தெரியல, எல்லா கப்பலும் ஆள் கடலுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்குமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் கூட தெரியாத அளவிற்கு காற்றின் வேகம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் இங்கே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு அந்த காட்சிகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்காரு. மிகவும் பார்த்தீங்கன்னா சொன்னால் காற்றின் வேகம் என்பது நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தெரிஞ்சுது. நம்ம வரது 3 மணிக்கு வந்து ரோடு தெரிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றினுடைய வேகம் அதிக அளவில் அந்த மூவ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வாகனங்களே செல்ல முடியாத அளவிற்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பேரிகார்லாம் கீழே வந்து ரோட்டில் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த சாலையில் இருந்த பேரிகார்டுகள்லாம் வந்து கீழே காற்றுடைய வேகம் காரணமாக கீழே தள்ளி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி இன்னும் கடல் இந்த புயல் கரையை கடக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி வாக்கில் வந்து சுத்தமாக விசிறியே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து எந்த அளவுக்கு காற்று அடிக்கிறதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக தான் இந்த பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக கடல் ஆர்ப்பரித்து கிட்டத்தட்ட வந்து 3 மீட்டர் 4 மீட்டர் அளவுக்கு வந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பரித்து இந்த விசிபிலிட்டி என்பது முழுவதுமாக தற்போது மறைந்திருக்கிறது. வாகனங்கள்லாம் வந்து லைட் போட்டுட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வந்து மேலிருந்து பார்க்கும்போது வாகனங்கள் விளக்குகளை எரிய விட்டுவாறு தற்போது வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கீங்க. நம்முடைய மற்றொரு செய்தியாளர் இங்கிருந்து 50 கிலோமீட்டருக்கு அப்பால் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மேலே இருக்காரு. நம்ம அதே வங்கக்கடலை ஒட்டிய பகுதியில் 50 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்தில் இருக்கும். தொடர்ச்சியாக இந்த வங்கக்கடல் எந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கீங்க ஆனந்தி. ரமேஷ், இப்போ மெரினா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? டைலரிங் கத்துக்க 1000 கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸை பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிசினஸை ஆரம்பிங்க. நிச்சயமாக இந்த பகுதி முழுவதுமே வந்து காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற வாகனம் கூட தெரியாத அளவிற்கு நம்மளால் தற்போது இந்த பகுதியில் ஒளிப்பதிவு கூட செய்ய முடியாத ஒரு அளவிற்கு தான் தற்பொழுது இருக்குது. காமராஜர் சாலையிலையும் வந்து போக்குவரத்து என்பது தற்பொழுது முற்றிலுமாக வந்து குறைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரோந்து வாகனங்கள் மட்டுமே வந்து கடற்கரை ஒட்டிய பகுதியில் சென்று கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நம்மளே இங்கே பார்க்க முடியுது. பொதுமக்கள் நிச்சயமாக இந்த பகுதிகளுக்கு அதிகம் வர வேண்டாம், குழந்தைகள்லாம் அழைத்து வர வேண்டாம். நம்மால் வந்து லைட் ஹவுஸ் மேலே நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. எனவே வந்து பொதுமக்கள் இந்த பகுதியில் வர வேண்டாம் என்றது காவல்துறை ஒளிபரிக்கும் மூலமாக. களத்திலிருந்து விவரங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு நன்றி. டைலரிங் கத்துக்க 1000 கணக்கில் செலவு பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. 40 மணி நேரத்தோட டைலரிங் கோர்ஸை பாருங்க. உங்களுக்கான டைலரிங் பிசினஸை ஆரம்பிங்க.